ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியம் வேக்கம் பம்பு, ஹை வேக்கம் பம்பு, அப்புறம் டிஃப்யூஷன் பம்பு. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, லோபு பம்புன்னு இருக்குது, இன்னொன்று கிளாக் பம்புன்னு இருக்குது. ரெண்டுமே பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு தான். ஸோ இது வந்து சிமிலர் டு ஜியர் பம்பு அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸப்ட் தி லோப்ஸ். எக்ஸப்ட் தி லோப்ஸ் வந்து இது சிமிலர் டு ஜியர் பம்புன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்க்கும்போது இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே மீட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரேதர் தன் டச் அண்ட் டர்ன் ஈச் அதர், அதாவது ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து டச் ஆகிற மாதிரி, டர்ன் ஆகிற மாதிரி அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே மீட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரூட்ஸ் ஃப்ளோவர் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதில் பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் த ரோட்டரி லோ பம்ப் வந்து பிரின்சிபல் இஸ் ஜெனரேட்டட் பை த கவுண்டர் ரொட்டேஷன். இல்லை ரெண்டு பம்பிங் எலிமெண்ட் இருக்குது, அதோடைய கவுண்டர் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா சாம்பருக்குள்ளே இருக்கும். ஸோ ரோட்டார்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டார் எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்னா ஷாஃப்டில். இது வந்து எங்கே மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜியர் பாக்ஸில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பியரிங் இருக்குது. அது இல்லாமல் டைமிங் இயர்ஸ் இருக்குது, இது வந்து எங்கே ஷாஃப்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ டைமிங் இயர்ஸ் அப்படின்றது வந்து பார்க்கும்போது அதை ட்ரைவ் பண்ணுற ஷாஃப்ட்டுக்கு என்ன பண்ணுதுன்னா எனர்ஜி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதில் வந்து மோட்டார்ஸ் வந்து பார்க்கும்போது எந்த வித கான்டாக்டும் இல்லாமல், அதுக்குள்ளே எந்த வித கான்டாக்டும் இல்லாமல் ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த ரோட்டார் வந்து சக்ஷன் போர்ட்டை வந்து க்ராஸ் பண்ணும்போது அங்கே கேவிட்டி ஜெனரேஷன் அதிகமாகுது, ப்ரெஷர் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் விச் இன்டியூஸ் த பம்புடு மீடியம் டு ஃப்ளோ இன் டு த ரோட்டார் கேஸ். இதில் வந்து பார்க்கும்போது ரோட்டார் கேஸ், இதில் வந்து பார்க்கும்போது ஸ்பீடு வந்து 3000 to 3500 கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து பாசிபிள் பிகாஸ் த ஃப்ளூயிட் இஸ் நாட் யூஸ்டு. இந்த ஸ்பீடு எப்போ பாசிபிள்னா, ஃப்ளூயிட் வந்து நாட் யூஸ்ட் அப்படின்னா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 500 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து லோபோட டயக்ராம். நெக்ஸ்ட் கிளா பம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்போது டூ ரோட்டரி கிளாஸ் ரொட்டேட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் இன் ஹவுசிங். இல்லை ரெண்டு ரோட்டரி கிளாஸ் வந்து ஆப்போசிட்ல ரொட்டேட் ஆகுது. இது வந்து த ஸ்பெஷல் ஜியோமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் த கிளாஸ் அலோஸ் த ஏர் டு பி கம்ப்ரஸ் வித் இன் த வேக்கம் பம்ப் வித் ஹை எஃபிஷியன்சி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏர் டு பி கம்ப்ரஸ்ட்னு சொல்கிறாங்க. வேக்கம் பம்புக்குள்ளே ஏர் டு பி கம்ப்ரஸ்ட் ஹை எஃபிஷியன்சியில். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ரொட்டேஸ் கான்ஸ்டன்ட்லி. இல்லை என்ன கான்செப்ட் அப்படின்னா, சக் பண்ணி ஏரை வந்து சக் பண்ணி கிளாஸ் வந்து என்ன பண்ணுது, ரொட்டேட் பண்ணுது, கான்ஸ்டண்ட்டாக வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அது வந்து ஏரை வந்து சக் பண்ணிக்குது, அதுக்கப்புறம் வேக்கம் சாம்பருக்கு அனுப்புது. ஸோ இது வந்து கம்ப்ரஷன் சாம்பரில் வந்து பார்க்கும்போது அது கம்ப்ரஸ்ட் ஆகுது, கம்ப்ரஸ் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் நடக்குது அண்டர் ஒரு ப்ரெஷரில். அந்த ப்ரெஷர் வந்து பீன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நார்மலாக கிளா பம்ப் வந்து பார்க்கும்போது வெட் ஏர் இல்லாட்டி கேஸ் இதை மாதிரி உள்ளதை சக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பம்பிங் சாம்பர் இருக்குது, டூ கவுண்டர் ரொட்டேட்டிங் சின்க்ரோனைஸ்டு நான் கண்டக்டிங் கிளாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கேஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்லெட் வழியாக என்டர் ஆகுது, அதுக்கப்புறம் பம்பிங் சாம்பர், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ஒரு ஸ்மால் கேப் இருக்குது கிளாஸ் கடையில். ஸோ அதுதான் கம்ப்ரஸ் பண்ணுது, கேஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்லெட் சைட் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த ஆயில் ஃப்ரீ கேஸ் இஸ் தன் டிஸ்சார்ஜ் த்ரூ த சைலன்சர். ஸோ சைலன்ஸ் வழியாக வந்து பார்க்கும்போது கேஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்றாங்க. ப்ரெஷர்னு பார்க்கும்போது 0.5 to 1, இது வந்து 4 to 7 mL அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதோடைய கிளாவ் பம்போட டயக்ராம் தான் இது. ஹை வேக்கம் பம்பில் ரெண்டு ரோட்டரி வேன் பம்பு, ரோட்டரி பிஸ்டன் பம்புன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, த ஃப்ளூயிட் லெவல் இன் மெக்கானிக்கல் பம்ப் ஷுட் பி செக் ஃப்ரீக்வெண்ட்லி, இது ஃபஸ்ட்டு. செகண்ட், லார்ஜர் பம்ப்ஸ் வந்து வில் யூஸ் மோர் ஃப்ளூயிடு, இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் வந்து, ஃப்ளூயிட் வந்து ஷுட் சேஞ்ச் வென் த பம்ப் பர்ஃபார்மன்ஸ் டிட்ராய்ட்ஸ் பிகம்ஸ் டிஸ்கலர்ட் ஆர் கண்டாமினேட்டட் வித் த பார்ட்டிகல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ட்ராபேக்ஸு. டிஃப்யூஷன் பம்ப் அப்படின்னு பார்க்கும்போது, மெக்கானிக்கல் பம்ப் அப்படின்றது ஸ்கூப்ஸ் அப் ஏர் அண்ட் புஷஸ் இட் அவுட் ஆஃப் த சாம்பர் பை மெக்கானிக்கல் மீன்ஸ் ஆஃப் சச் அஸ் பிஸ்டன் லோப்ஸ். இது டிஃப்யூஷன் பம்ப்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து இஸ் நோன் அஸ் அ ஃப்ளூயிட் என்ட்ரெயின்மெண்ட் பம்ப்பு அண்ட் ஒர்க்ஸ் இன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேனர். இட் யூசஸ் த வேப்பர் ஆஃப் பாய்லிங் ஃப்ளூயிட். இது என்ன பண்ணுதுன்னா, கேப்சர் பண்ணிக்குது, ஏர் மாலிகுல்ஸ்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுன்னா, ஃப்ளூயிட் இஸ் த மூவ் டு அனதர் லொக்கேஷன் அண்ட் கோல்டு. ஸோ இது வந்து நம்ம வேப்பர் பண்ணும்போது, வேப்பரைஸ் பண்ணுவோம், வேப்பரைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா ஃப்ளூயிடை வந்து மூவ் பண்ணுறோம் இன்னொரு லொக்கேஷனுக்கு, அதாவது என்னென்னா அங்கே போய் கூல் பண்ணுறோம். ஸோ கூல் பண்ணும்போது என்னன்னா, ஏர் மாலிகுல்ஸை வந்து அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை கூல் பண்ணுறோம்.
அதாவது காம்பினேஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் த டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆஃப் த வேப்பர் ஏர் மாலிகூல்ஸ் எல்லாமே கூல் பண்ணும்போது ரிலீஸ் ஆகிட்டு பாட்டம் ஆஃப் த பம்புக்கு கீழே வந்துடும். ஸோ இதுதான் இங்கே வந்து ப்ராசஸ். இது வந்து வேப்பர் ஜெட் பம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகுதுன்னு சொன்னேன்ல. ஸோ மோட்டிவேட் ஃப்ளூயிட் வந்து என்ன மாதிரி, ஹைட்ரோ கார்பன் ஆயில், ஆர்கானிக் லிக்விட், மெர்குரி, இதை மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வேப்பரைஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம ஏர் மாலிகூலை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். எப்படி? காம்பினேஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் த டவுன்வேர்ட் டைரக்ஷன் ஆஃப் வேப்பர்ஸ். ஸோ இதுலேருந்து பாட்டம் கொண்டு வரும். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நோசில் வந்து அதில் ஆக்ஷனில் இருக்கும். அந்த நோசில் வந்து பார்க்கும்போது 3-7 நோசில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வேப்பர் ஃப்ளோ வந்து பார்க்கும்போது சூப்பர் சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதில் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏர் மாலிகூல்ஸை வந்து நம்ம வேப்பரைஸ் பண்ணி அதுலேருந்து கூல் பண்ணி செப்பரேட் பண்ணி கொண்டு வர்றது தான் அந்த கான்செப்ட் டிஃப்யூஷன் பம்பு. ஸோ இதோடைய டயக்ராம் என்ன அப்படின்றது தான் இது. ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெக்கானிக்கல் வேக்கம் பம்பில் மீடியமும் ஹை வேக்கம் பம்ப் டிஃப்யூஷன் பம்ப் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.